அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் தம்பி தங்கைகளை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாலை பொழுதுல எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் இணைந்திருப்பது ஆர்டிஎஸ் ரோட் டு சக்சஸ் எஸ்டிபிஎம் 2020, அதாவது தமிழ்மொழி தாளை ஒட்டிய விஷயங்களை தான் இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். முதல்ல தம்பி தங்கைகளாகிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சவால்கள் நிறைந்த தருணமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இந்த தருணத்திலையும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் நீங்கள் எல்லோரும் தேர்வு களத்தை எதிர்நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக உங்கள் எல்லோருக்குமே முதல்ல வாழ்த்துக்கள். ஆக நிச்சயமாக இன்றைய அங்கத்தில், இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு ஆசிரியர் இணைந்து படிவம் 6 மாணவர்கள் இந்த 3வது பருவத்தில் எதிர்நோக்கக்கூடிய தமிழ்மொழி தாளுக்கான கேள்விகள் என்ன, என்னென்ன மாதிரி அவர்கள் பள்ளிகள் வழங்குகின்றார்கள், எப்படி பள்ளிகளை பெறலாம், என்னென்ன தவறுகள் செய்வதை தவிர்க்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கலந்துரையாட போகின்றோம். நானே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தாலும் கூட என்னுடன் ஒரு ஆசிரியர் இணைந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அவர் யார் அந்த ஆசிரியர்? இதோ ஆசிரியர் திரு பீட்டர் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள். வாங்க, அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஆசிரியர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம், நலமாக இருக்கிறேன். அதாவது நிச்சயமா நீங்க வந்து சிலாயம்பாறு இடைநிலை பள்ளியிலேருந்து வரீங்க. இந்த தமிழ்மொழி பாடம் குறிப்பாக படிவம் 6 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போதித்து கொடுத்த அனுபவங்கள் நிறைய இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் வந்து நிறைய சவால்களை எதிர்நோக்கியிருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களுடைய கற்றல் கற்பித்தல்கள் சூழ்நிலைகள்லாம்? இப்பொழுது மாணவர்கள் அதிகமாக இயங்கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் இயங்கலை இருப்பதனாலையும் பல மாநிலத்து ஆசிரியர்களுடைய துணையினாலையும் மாணவர்கள் தங்களுடைய கற்றலை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கற்றல் கற்பித்தல் என்பது மாணவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியாக, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதாவது முன்பெல்லாம் வந்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியரை சந்தித்து பாடங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வாயிலாக மாணவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகள் இருக்குது. அதனால் மாணவர்கள் அது ரொம்ப சுலபமாகவே போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த கோவிட் தொற்றுதல்னால நமக்குன்னு அரசாங்கம் நிறைய வந்து புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்மளும் பழகிட்டோம் இந்த புதிய இயல்பு நிலைக்கு. ஆக இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்த புதிய இயல்பு நிலை வந்து நம்ம செய்துவிடுவோம். வாங்க, முதல்ல நம்ம வந்து கைகளை வந்து அவ்வப்பொழுது தூய்மையாக சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு இந்த முகக்கவசத்தை எங்கே போனாலும் அணிந்து செல்லணும். இப்போ நம்ம இங்கே மாணவர் கூட இருக்கிறனால இதை நம்ம கழற்றி வைத்து விடலாம். சரி, இப்போ நீங்களும் வந்து கைகளை கழுவி கொள்ளலாம். கூட இடைவெளியை நம்ம எப்போதுமே வந்து பார்த்து கொள்ளணும். சரி, இப்போ நீங்களும் முகக்கவசத்தை அணிந்து அந்த நெகிழிக்குள்ளே வைத்து விடலாம். சரி, ஆக இப்படி கொஞ்சம் அப்படி நகர்ந்து வந்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை பேசுவோம். இப்போ இந்த புதிய விஷயங்கள், இந்த புதிய இயல்பு நிலைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் சரி அவங்க கடைப்பிடிக்கிறாங்களா, எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? மாணவர்கள் பொறுத்தவரை இந்த சட்டத்திட்டங்கள், அரசாங்கம் சொல்லுகின்ற அமலாக்கத்தை மிக சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள், உறுதியாக கடைபிடிக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு கடைபிடிக்கிறார்கள். ஆமாம், அதாவது நிச்சயமாக அரசாங்கம் எது செய்தாலும் அது மாணவருடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்றத எல்லோருமே நம்ம நம்புகிறோம். அதே வேளையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 படிவு மாணவர்கள் பருவம் 3 வருகின்ற 6 4 மாதம் தேர்வு எதிர்நோக்கவிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சுருக்கமாக என்னென்ன விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்? இன்று நாம் முதலில் தேர்வுத்தாளின் அமைப்பு முறையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு இந்த தேர்வுத்தாளை எவ்வாறு நாம் அணுகினால், அது மிக முக்கியம், எவ்வாறு நாம் அணுகினால் சிறந்த புள்ளிகளை பெறலாம். 100 புள்ளிகள் அங்கே கொட்டி கிடக்கின்றன, மாணவர்கள் அள்ளிக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே உள்ள
முறை. அதாவது நம்ம யாருக்கும் இவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்ற பாரபட்சமே கிடையாது. எல்லோருக்கும் 100 புள்ளிகள் இருக்குது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது. அது ஆக இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மாணவர்கள் இணைவிருக்கின்றார்கள். பத்திகை இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், அப்புறம் கிளேங் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆறாம் படிவம் கல்லூரி மாணவர்கள் நம்ம கூட இணைய போகிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கே மாணவர்கள்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் ஆளை காணவில்லை. ஆ, வந்துட்டாங்க. வணக்கம், வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா அண்ணன் பேசுறது? எல்லோரும் அப்படி ஒரு ஷாக்ல இருக்கீங்க போல இருக்கு. சரி, போனி வந்திருக்காங்க. வணக்கம் போனி. சுந்தரேசன், வணக்கம் சுந்தரேசன். திவ்யா வணக்கம். வணக்கம் பிரியா. லக்ஷ்மி உங்களுக்கும் வணக்கம். என் குரல் எனக்கே கேக்குது. தாச்சாயினி வணக்கம். கதிர் மேகன் வணக்கம் உங்களுக்கும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பாடங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுக்க போறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வரணும், கேட்டுக்கிட்டே வரணும். எதுவும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சரியா? எல்லாம் தெம்பா இருக்கீங்களா? சரி, அதாவது நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு காணொலி ஒன்று காத்து கொண்டிருக்குது. ஆக அதை நம்ம முதல்ல பார்த்துருவோமே. அந்த காணொலி இது உங்களுக்காக. TVKPM. வணக்கம், என் பெயர் தினேஸ்வரி, தகப்பனார் பெயர் சுகுமாரன். நான் புக்கி கார்டன் இடைநிலை பள்ளியில் பயில்கின்றேன். இப்பொழுது அதில் படிவமாறு படித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ் மொழி பாடத்தை நான் ஆரம்ப பள்ளி முதல் இடைநிலை பள்ளி வரை தொடர்ந்து கற்று வருகிறேன். தமிழ் மொழியை படிப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தமிழ் மொழி நம் தாய்மொழியாகும். அதை நாம் நன்கு கற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக அமையும். இப்பொழுது எஸ்டிபிஎம் தேர்விலும் தமிழ் மொழி பாடத்தை எடுத்து வருகிறேன். தமிழ் மொழி பாடத்தை படிப்பதற்கு டிடிடிவி பெரும் பங்களிப்பை ஆற்றி தேர்வை முறையாக செய்வதற்கு வழிவகுக்கின்றது. எனக்கு எதிர்காலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு போக பெரும் தூண்டுதலாக தமிழ் மொழி அமைகின்றது. எனவே தமிழர்களாகிய நாம் அனைவரும் தமிழ் மொழியை நன்கு கற்றுக்கொள்வது முக்கியமானதாக ஒன்றாக விளங்குகின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரிசங்கர் பன்னீர்செல்வம், ஸ்ரீஹரின் இடைநிலை பள்ளியில் எஸ்டிபிஎம் தேர்வு பயிலும் மாணவன். எஸ்டிபிஎம் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கின்றேன். தமிழ் மொழி பாடத்தினால் என்னால் எளிதில் அரசாங்க உயர்கல்வி கூடத்திற்குள் நுழைய முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கையில் இருக்கின்றேன். இந்த டிடிடிவி அலைவரிசையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட தமிழ்மொழி தேர்வுத்தாள் அணுகுமுறைகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு எதிர்கொள்ளவிருக்கும் பயிற்சிகளை நன்றாக செய்வேன் என்ற மிகுந்த நம்பிக்கையில் இருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. தாய்மொழியான தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் நளினா சரவணன், ஸ்ரீ இஸ்தான ஆறாம் படிவ கல்லூரி மாணவி. எஸ்டிபிஎம் தேர்வில் நான் தமிழ் மொழி பாடத்தை 4வது பாடமாக தேர்வு செய்து கல்லூரியிலேயே பயின்று வருகிறேன். என் எதிர்காலம் தமிழ் சார்ந்த துறையில் அமைய வேண்டும் என்ற முதல் நோக்கத்தினாலே எஸ்டிபிஎம் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை தேர்வு செய்து பயின்று வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் சிறு வயது முதல் தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள ஆர்வமும் மற்றும் என்னை தமிழ் பாடம் தேர்ந்தெடுக்க தூண்டுதலாக இருந்தது. இதுவரை பல துறைகளில் மேற்கல்வி தொடரும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடம் எவ்வாறு உதவி புரிந்தது என்பதனை பார்க்கும்பொழுது என் பிஎன்ஜிக்கும் உயர தமிழ் மொழி பாடம் கண்டிப்பாக உதவி புரியும் என்பது ஐயமில்லை. இறுதியாக தேர்வு நெருங்கும் இவ்வேளையில் இக்கருத்தரங்கினை தயார் செய்த டிடிடிவிக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிடிடிவி கேபிஎம். அருமை, அருமை, அருமை. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பற்றோட, ஒரு தமிழ் உணர்வோடு வந்து அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக மாணவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆக இங்கே நம்ம கூட பார்த்திங்கன்னா ஆசிரியர் திரு பீட்டர் ஆரோக்கியசாமி அவர்களும் மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவு
இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தயாராக இருக்காரு. அதே போல் இங்கே மாணவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா டாருல் எஸ் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் படிவம் ஆறு ஸ்ரீ இஸ்தானா படிவம் ஆறு கல்லூரியிலேருந்து மாணவர்கள் மற்றும் கிளங் இடைநிலைப்பள்ளி மாணவர்களும் நம்ம கூட இங்கே இருக்காங்க. நிச்சயமாக இவர்களும் நம்ம ஆசிரியரோடு சேர்ந்து நிறைய விஷயத்தை கற்றுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நானும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தயாராக வந்திருக்கேன். எப்படி சார், இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை கிரகிச்சிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக இன்றைக்கி மாணவர்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லுங்களேன். ஓகே. அன்னையின் பாதம் போற்றி அவள் தரும் தமிழை போற்றி. நிகழ்ச்சியின் நெறியாளர் சுரேஷ் அவர்களே, மாணவர்களே, நம்மோடு இணைந்திருக்க மாணவர்களும் இருக்கின்றார்கள், வெளியில் தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் குறிப்பாக இந்த படிவம் ஆறு பருவம் மூன்றில் உள்ள தமிழ்மொழி தேர்வு தாளை நாம் சற்று ஆழமாக பார்க்கவிருக்கின்றோம். மாணவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை செய்திருப்பார்கள் ஆசிரியர்கள், அவருக்கு நிறைய ஊக்குவிப்பு கொடுத்திருப்பார்கள், நிறைய கற்றுக் கொடுத்திருப்பார்கள், மற்ற மாநிலங்களில் பயிற்சிகள்லாம் கொடுத்து அவர்களை சரிப்படுத்தியிருப்பார்கள், திடப்படுத்தியிருப்பார்கள், உறுதிப்படுத்தியிருப்பார்கள். ஆகவே மாணவர்கள் கெட்டிக்காரமானவர்கள், மாணவர்கள் மிகவும் கெட்டிக்காரமானவர்கள். கொஞ்சம் அவர்கள் வழிகாட்டினால் மிக சிறந்த புள்ளிகளை அவர்கள் எடுப்பார்கள். ஆக இன்று நாம் இரண்டு வகையாக பார்க்கின்றோம். முதலில் தாளுடைய அமைப்பு. இது எல்லா மாணவர்களும் தெரிந்த ஒன்று தான், நாம் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லா மாணவர்களும் தெரிந்த ஒன்று தான், இருப்பினும் சில ஞாபகமூட்டல் தான். அடுத்ததாக தேர்வு தாள் எவ்வாறு அணுகுவது. ஏன்னா மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கும். இந்நேரம் இந்த கேள்வி இப்படி அணுகலாமா, அப்படி அணுகலாமா, இப்படி அணுகலான்னு என்ன கிடைக்கும் என்று சரியான தகவலும் போய் சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் சில குறைபாடுகளும் இருக்கும். இதை நிவர்த்தி செய்வது நம்முடைய கடமை. ஆகவே சுரேஷ் நிறைய அனுபவம் இருக்கின்றது. நீங்களும் எஸ்டிபிஎம்ல பரிட்சை எடுத்திருக்கீர்கள், அனுபவம் நிறைய இருக்கின்றது. ஆகவே நீங்களும் கேள்வி கேட்கலாம், நீங்களும் தலை மாணவர்கள் என்று. ஆஹா, இன்னைக்கு இந்த ஆறு மாணவர்களுக்கும் தலை மாணவராக நீங்க என்னை நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்னும் ஆழமா கூட இதை பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. DidikTV KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நிச்சயமாக இங்கு என் கூட இணைந்திருக்கிற தம்பி தங்கைகளோடு சேர்ந்து இங்கு தொலைக்காட்சி வாயிலாக நம்ம டிடி அலைவரிசை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தம்பி தங்கைகளும் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னமும் காலத்தை தாழ்த்தாமல் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆசிரியர், இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் மாணவர்களும். நன்றி நன்றி சுரேஷ். நம்ம பாடத்துக்கு செல்வோம். ஓகே. எஸ்டிபிஎம்மில் பருவம் மூன்றில் தமிழ்மொழி தேர்வு தாளின் அமைப்பு முறையை பற்றி நீங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றீர்கள். மாணவர்களே, பருவம் ஒன்றிலும் பருவம் இரண்டிலும் இந்த கேள்வித்தாளின் அமைப்பு முறையை பார்த்திருப்பார்கள். அங்கு நான்கு பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் பருவம் மூன்றில் மூன்று பிரிவுகள் மட்டுமே தான் உள்ளன. ஆஹா, அப்படின்னா ரொம்ப சுலபமாக மாணவர்கள் பிள்ளைகள் எடுத்துடலாமே மூன்று பிரிவுனா. ஆமாம், ஏனென்றால் பருவம் ஒன்றிலும் பருவம் இரண்டிலும் பயிற்சி பெற்ற அனுபவம் பெற்ற மாணவர்கள் அல்லவா அவர்கள். ஆகவே மிக சுலபமாக எளிமையாக நூறு புள்ளிகளை தாராளமாக எடுத்து விடுவார்கள். சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் தேர்வுத்தாளின் அமைப்பு முறையை பற்றி நாம் பார்ப்போம். இங்கு ஏ பிரிவு அதாவது கட்டுரை, பி பிரிவு இடைக்கால இலக்கியம், மற்றும் சி பிரிவில் நவீன இலக்கியம் என்று மூன்று பிரிவுகள் உள்ளன. இங்கு இதற்கு நூறு புள்ளிகள் தாள் பருவம் ஒன்றிலும் பருவம் இரண்டிலும் உங்களுக்கு நூறு புள்ளிகள் வழங்கப்பட்டது போல இங்கேயும் உங்களுக்கு நூறு புள்ளிகள். இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக ஏ பிரிவில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஏ பிரிவில் கட்டுரை எழுதுவது. இங்கே மாணவர்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். இங்கு குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டது. மூன்று கேள்விகளும் குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டதாக அமைந்திருக்கும். இந்த மூன்று கேள்விகளில் மாணவர்களுக்கு அனுபவம் கற்ற தெரிந்து கொண்ட ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து, ஒரே ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து 450 சொற்களிலிருந்து 500 சொற்கள் வரை எழுத வேண்டும். ஆக இந்த 450 சொற்கள் என்பது 500 சொற்கள் என்பது எத்தனை பக்கங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு பக்கத்துக்கு 100 சொற்கள் வைத்தாலும் ஒரு 4-5 பக்கத்துக்காவது வரணுமே.
சரியா சொல்லிவிட்டீர்கள். ஆக இங்க 450 என்று சொல்லும்போது நான்கு பக்கம் சிறிய கையெழுத்தாக எழுதியிருந்தால் நான்கு பக்கங்கள், கொஞ்சம் பெரிய கையெழுத்தாக எழுதியிருந்தால் ஆறு பக்கங்கள். ஆக நான்கிலிருந்து ஆறு பக்கங்கள் வரை கட்டுரை எழுத வேண்டும். இதற்கான பரிந்துரைக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம், 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். அடுத்ததாக நாம் பிரிவு பிக்கு செல்கின்றோம். பிரிவு பி என்பது இடைக்கால இலக்கியம். சரி, தேவாரத்திற்கு உருகாதவர் யாரும் உண்டா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஆக மூன்று பாடப்பகுதிகளை கொண்டது. முதல் பாடப்பகுதி எது அப்படின்னா தேவாரம், ஏழாம் திருமுறை, சுந்தரர் பாடிய அழகு தமிழில் பாடிய பாடல். இங்கே நாம் பார்க்குறோம் திருவெண்ணை நல்லூர் திருப்பதிகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல், அழகு அருமையான பாடல். வாழ்க்கைக்கு மட்டும் நான் படிக்க வேண்டிய, தேர்வுக்கு மட்டும் படிக்க வேண்டிய பாடம் அல்ல, வாழ்க்கைக்கும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், பெருமாள் திருமொழி, குலசேகர் ஆழ்வார் பாடிய பாடல். இங்கே மேலே 10 பாடல், கீழேயும் 10 பாடல் தான், 20 பாடல்கள் அங்கே மாணவர்கள் படிக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்த்தோம் என்றால், நாம் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு முதல் இன்று வரை பள்ளிக்கூடத்திலும் பல்கலைக்கழகத்திலும் படிக்க வேண்டிய ஒரு பாடப்பகுதி திருக்குறள். அது வந்து என்ன சொல்லுவாங்க, மாணவர்கள் படிக்கின்ற காலம் தாண்டி வேலை செய்கின்ற காலத்திலும் கூட அது தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரியாக சொன்னீர். அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுதும் இறக்கின்ற தருணத்தில் கூட நாம் படிக்க வேண்டிய ஒரு அருமையான நூல் பொதுமறையான் திருக்குறள். ஆக இங்கே 2 அதிகாரங்கள் தான் கொடுத்திருக்கின்றார்கள், ஒன்று ஈகை, மற்றொன்று புகழ். புகழ் 10, 10, 20 குறள் பாட்களை அவர்கள் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக அப்போ நம்ம மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் குறளை படித்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போமா? தாராளமாக. எப்படி மாணவர்களை தயாராக இருக்கீங்களா? யாருனால ஈகையிலிருந்து ஒரு குறள் சொல்ல முடியும்? ஈகை அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் யார் தயாராக இருக்கீங்க? நான் சொல்லலாமா? ஆ சொல்லுங்கள் சாட்சாயினி, சொல்லுங்கள். வரியாக்கு ஒன்று ஈவது ஈகை, மற்ற எல்லாம் குறி தேர்ப்பை வீரது உடைத்து. ஈகையிலிருந்து வந்திருக்கிறது குறள். எப்படி ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளலாமா இந்த பதில? சரியாக சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் நான் பிறகு சார்ட்டு கொடுத்து அனுப்புறேன். சரி, அடுத்து புகழ். புகழ் என்கின்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு குறள் யாரால சொல்ல முடியும்? நான் சொல்லலாமா? சொல்லலாம். நான் முயற்சி செய்யலாமா? சுந்தரேசன் சொல்லுங்கள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். ஆஹா, என்ன ஏசுறீங்களா இல்ல குறள் சொல்றீங்களா? குறள் தான். சரியா, சரியான பதிலா சார்? மிக சரியான பதில் சுந்தரேசன். உங்களுக்கும் குச்சி ரொட்டி குருவி மிட்டாய் உண்டு. நன்றி, நன்றி. அப்ப மாணவர்கள் இந்த குறள்களை சொல்லிவிட்ட பிறகு அதற்கான விளக்கங்களை எழுத வேண்டுமா? ஆமாம், அது கேள்வி தாளை அணுகுவது எப்படி என்று பின்னர் நான் பார்க்கிறேன். ஆக இந்த பி பிரிவில் மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படி என்றால், இந்த 3 பாடப்பகுதியை படித்திருப்பார்கள். ஆனால் கேள்வி 2 கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கும். ஆக இந்த 3 பாடப்பகுதியிலிருந்து 2 பாடப்பகுதியை தேர்ந்தெடுத்து அவர்கள் கேள்வியாக கேட்டிருப்பார்கள். அதிலும் 1 கேள்விக்கு தான் பதிலளிக்க வேண்டும். ஒரு கேள்விகள் தான் பதில் இருக்குது. சரிங்களா? இங்கே மொத்த புள்ளிகள் 25, நேர பரிந்துரை 30 நிமிடங்கள் ஆகும். 30 நிமிடத்துக்குள் அவர்கள் செய்து முடித்து விட வேண்டும். 60 நிமிடங்கள் கட்டுரைக்கு, 30 நிமிடங்கள் இந்த பி பிரிவுக்கான பாடப்பகுதி. சரி, 3வது பிரிவு, இது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடப்பகுதி என்று நினைக்கின்றேன். சிறுகதைகள் அல்லவா? பெரிய பெரிய நாவல் படிக்கணும் பல நாட்கள் எடுக்கும், சிறுகதைகள் ஏதோ ஒரு நாள்ல படித்து முடித்து விடலாம். அதனால சிறுகதைகள் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்தான். உங்களுக்கே அவ்வளவு ஆர்வம் என்ற பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக படிப்பார்கள். ஆமாம். ஓகே. ஆக சி பிரிவில் நவீன இலக்கியமாகிய 6 சிறுகதைகள் இங்கே மாணவர்கள் படித்து தேர்ந்திருப்பார்கள். கதையை கதையாக பலரும் சொல்லி இருப்பார்கள். அந்த கதையோடு அவர்கள் சில சமயத்தில் அப்படியே கதையில் உள்ளே பிணைந்திருப்பார்கள். இங்கே 6 சிறுகதைகள் இருக்கின்றன. இந்த 6 சிறுகதையும் சுரேஷ் 3 கருப்பொருளில் எழுதப்பட்டது. முதல் கருப்பொருள் நம்முடைய தோட்டப்புற வாழ்க்கை. நாம் மறந்து விட்டோம் அல்லவா, நம்முடைய தோட்டப்புற வாழ்வியலில் தமிழர்கள் நிலை எப்படி இருந்தது என்று கருப்பொருளில் அட்டைகள், மு அன்புசெல்வம் அவர்கள் எழுதிய அட்டைகள் என்ற சிறுகதை.
ஸ்ரீ முத்துசாமி அவர்கள் எழுதிய சிறு இறைகள் என்ற இந்த ரெண்டு சிறுகதைகளிலும் தோட்டப்புற தமிழர்களுடைய வாழ்வியல், எத்தகைய துன்பங்களை அனுபவித்தார்கள், எத்தகைய சிக்கல்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்ற போன்ற விஷயங்களெல்லாம் மிக அழகாக எளிமையாக நம்முள் அப்படியே நாமே அது உணரும்படியாக இந்த இரண்டு சிறுகதைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இன்று நாம் வந்து உலகத்தை பார்த்தோம் என்றால் வியாபாரத்துறையில் முன்னேறிவிட்டது. நம்முடைய சமுதாயமும் அந்த முன்னேற்றத்தில் ஈடு கொடுத்து முன்னேற வேண்டும் என்ற இரண்டு சிறுகதைகளை அந்த கருப்பொருளில் நம்முடைய தமிழர் இளைஞர்களும் வியாபாரத்துறை ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டு சிறுகதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உறுதி கொண்ட நெஞ்சம் நா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ளார்கள். பி கோவிந்தசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி கடிதம் எழுதுனா அப்படின்னா அந்த காலத்தில் ஊ சிவமயம் பிள்ளையார் சொல்லி போடுவோம் அல்லவா, இப்போலாம் அது போய் எழுதுவது கிடையாது, ஏன்னா கம்ப்யூட்டரில் கணினியில் இயக்குவதுனால ஊ சிவமயம் அங்கே காண முடியாது, தேட முடியாது. ஆக ஊ சிவமயம் இவர் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த கதையை ஆரம்பித்திருக்கின்றார். அருமையான ரெண்டு கதைகள். சரி, இப்போ தோட்டப்புறத்தில் இருக்கின்றோம், அடுத்தது தொழில்துறையில் வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து மாறி தோட்டப்புறத்தில் மாறி வந்த நம்முடைய தமிழர்கள் பெரிய பட்டணப்புறத்தில் போய் அமரவில்லை, பெரிய நகர்ப்புறத்தில் போய் அங்கேயும் அங்கே போய் சேர்ந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அங்கே இடம் கிடைக்காதனால் புறம்போக்கு நிலத்தில் இந்த நகர்ப்புறத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்திப்பதற்காக இரண்டு சிறுகதைகள் இங்கே இருக்கின்றன. மா சண்முக சிவா அவர்கள் எழுதிய வீடும் விழுதுகளும், அடுத்ததாக வே ராஜேஸ்வரி எழுதிய ஆறாவது காப்பியம். ஆக மூன்று கருப்பொருள்களில் ஆறு சிறுகதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பாடப்பகுதியாக. சரி, இங்கே என்ன செய்ய வேண்டும் மாணவர்கள், இங்கேயும் இரண்டு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆறு சிறுகதைகளிலிருந்து இரண்டு சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அதில் இரண்டு ஒவ்வொரு சிறுகதைக்கும் ஒரு கேள்வி வீதம் இரண்டு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் செய்ய வேண்டியது ஒரு கேள்விக்கு மட்டும்தான். எவ்வளவு சுலபம் பாருங்க, கட்டுரைக்கு ஒரு கேள்வி, பி பிரிவுக்கு ஒரு கேள்வி, சி பிரிவுக்கு ஒரு கேள்வி, இங்கேயும் 30 நிமிடங்கள், 25 புள்ளிகள் கொடுக்க வேண்டும். சரிங்களா, இதுதான் கேள்வியோட அமைப்பு முறை. மாணவர் ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்கலாமா? சொல்லுங்கள் கதிர்மேகன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? குருகுருவென்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. புன்னகைத்தால் என்னவென்று சொல்வது? தெளிவான விளக்கங்களை ஆசிரியர் கொடுக்கிறார். அது மட்டும்தானா? அண்ணனும் இங்கு அவ்வப்பொழுது நகைச்சுவை துணுக்குகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறேனே, அதற்கு எதுவும் இல்லையா? பாவம், சொல்ல வார்த்தை வரவில்லை போல இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? திவ்யா அண்ணா? அண்ணா, எங்க, யார் யார் அழைத்தது? சுந்தரேசன், பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுப்போம், சொல்லுங்கள் திவ்யா. சரி அண்ணா, ஆசிரியரோட விளக்கம் எல்லாம் தெளிவாதான் இருந்தது. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, கட்டுரை எழுந்தும் போது வந்து எத்தனை பத்திகள் இருக்க வேண்டும் ஐயா? சரி, ஏன்னா சில ஆசிரியர் சொல்கிறாங்க 5 கருத்துக்கள் எழுதணும், இல்லை 4 கருத்துக்கள் எழுதணும். எத்தனை கருத்துக்கள் எழுதுனா புள்ளிகள் நிறைய கொடுக்கப்படும்? சரி, உங்கள் கேள்விக்கு ஆசிரியர் பதில் சொல்லுவார். நன்றி திவ்யா. சரி சுந்தரேசன், நெல்லுங்க, இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நாங்கள் உங்ககிட்ட வரோம். சரியா, சொல்லுங்க சார். சரி சுரேஷ் அவர்களே, இப்பொழுது திவ்யா அவர்கள் கேள்வி கேட்டு விட்டார்கள், அப்போ பதில் சொல்ல வேண்டுமா அல்லவா? இப்பொழுது நாம் கேள்வி எவ்வாறு அணுகுவது, இங்கே தான் அவருக்கான பதிலை நாம் சொல்ல முடியும். மற்ற மாணவர்களுடைய சிந்தனை எழுகின்ற அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் தமிழ் மொழி தேர்வு தாளை அணுகுமுறைகள் எவ்வாறு ஒவ்வொரு கேள்வியும் அணுகினால் நமக்கு சிறந்த புள்ளிகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னது போல 100 புள்ளிகள் அங்கே கிடைக்கின்றன. அள்ளிக்கொள்வது நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல். சரியா, சரி. ஆக இங்கே ஒரு மாதிரி கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது மாணவர் பார்த்தார்கள் என்றால் சிவப்பு வர்ணத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது, எழுத்து ஒரு சொல் இருக்கின்றது. சிவப்பு வர்ணத்தில் ஒரு எழுத்து இங்கே இருக்கின்றது. அந்த சிவப்பு வர்ணத்தில் உள்ள எழுத்து ஏன் சிவப்பு வர்ணத்தில் இருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது,
இந்த கேள்வியை பார்த்தவுடன் மாணவர்கள் முதலில் நன்கு விளங்கி கொள்ள வேண்டியது, நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சிவப்பு எழுத்தில் காணப்படுகின்ற சொல். இது கேள்வியின் எதிர்பார்ப்பு ஆகும். மாணவர்கள் என்ன பதில் அளிக்க வேண்டும் என்ற கேள்வியின் எதிர்பார்ப்பு தான் இந்த சொல். ஆக முதல் கேள்வியில் என்ன சொல்லியிருக்கின்றது? விவரித்து. விவரித்து, அருமை. இரண்டாவது கேள்வியில் ஆதரித்து. ஆக இந்த ரெண்டு கேள்வியும் தான் கேள்வியின் எதிர்பார்ப்பு. இப்பொழுது என் மனதில் ஒரு சந்தேகம் வருது, எதை விவரித்து எழுத வேண்டும், எதை ஆதரித்து எழுத வேண்டும் என்று கேள்வி கேட்டால் மறுபடியும் கேள்வி உள் செல்ல வேண்டும், கேள்விக்கு உள்ளே செல்ல வேண்டும். கேள்விக்கு உள்ளே சென்றீர்கள் என்றால் அங்கு சில பணிகள், சில கூறுகள் அங்கே இருக்கின்றன. இதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதை சொல்லும்போது ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையில் ஓஹோ என்று வாழ்க்கைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி, அந்த ஒரு கட்டுரையே அந்த ஒரு சொல்லல தான் அடங்கியிருக்கு. ஆமா, பார்த்தோம்னா இல்லாவிட்டால் கிழுவார் தாஜு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு இந்த கேள்வி போய்விடும். போய்விடும். ஆக மாணவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். விவரித்து எழுதுக. இப்போ கேள்வி எதை விவரித்து எழுத வேண்டும்? இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்று கூறுகள், பெரும்பாலும் எல்லா கேள்விகளும் மூன்று கூறுகள் அங்கே இடம்பெற்றிருக்கும். இங்கு முதலில் தமிழ்மொழி உருமாற்றம், தமிழ்மொழி ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய நூற்றாண்டாம் 21ஆம் நூற்றாண்டில் வந்து வளர்ந்து கொண்டு வருகின்ற இந்த இனிய தமிழ்மொழி செம்மொழியானது உருமாற்றம் பெற யாருடைய பங்கு? இளையோருடைய பங்கு. அப்போ மாணவர்களுடைய சிந்தனையில் எது இருக்க வேண்டும் என்றால் இளையோர், முதியோர் இல்லை, சிறு குழந்தைகள் இல்லை, சரியா? ஆக இளையோருடைய பங்கு என்ன என்பதை அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள். இப்போ மூன்று கூறுகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. முதலில் தமிழ்மொழியை பற்றி மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். அது யார் கொண்டு செல்வது? இளைஞர்கள் கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள். அப்போ இந்த மூன்று கூறுகளும் உங்களுடைய கட்டுரையில் இருந்தால் ஒழிய உங்களுக்கு 50 புள்ளிகள் கிடைக்காது. இப்போ இந்த தலைப்புக்கு மூன்று கூறுகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்க கேட்ட கேள்வி போல இந்த மூன்று கூறுகளையும் ஒவ்வொரு பத்தியில் நம்ம விவரிச்செழுதுனா போதுமானதா? ஆமாம், சரி, அதை பற்றி நாம் பார்ப்போம் அடுத்து. சரி, அடுத்ததாக அந்த ரெண்டு சொல்லை தவிர இன்னும் சில சொற்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்கு வாதித்திடுக, இது மாணவர்கள் இந்த சொல் வாதித்திடுக, விவாதித்திடுக என்ற சொல் மிகவும் பரிச்சயமான ஒன்று, பழக்கமான ஒன்று தான். படிவம் 5 சரி, அதற்கு முன்பும் சரி, இந்த சொற்களை அதிகமாக பயன்படுத்தி கட்டுரை எழுதிய மாணவர்கள் இங்கே சிக்கல் வரக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிடுவோமே. கண்டிப்பா. வாதித்தல் என்று சொல்லும் பொழுது ஒரு நிலையில் இருந்து பேச வேண்டும். ஒட்டி எழுத வேண்டும் என்றால் ஒட்டியே தான் எழுத வேண்டும். அல்லது அவர்கள் வெட்டி பேச போகிறார்கள் என்றால், வெட்டி எழுத இருக்கிறார்கள் என்றால் வெட்டி தான் எழுத வேண்டும். இரண்டு நிலையிலும் எழுதக்கூடாது. சரி, அப்படி நான் எனக்கு திறமை இரண்டு நிலையிலும் எழுதக்கூடிய திறமை என்று வைத்துக் கொள்வோமே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விவாதித்திடுக, சரிங்களா? ஆக விவாதித்திடுக என்பது நன்மையும் சொல்ல வேண்டும், தீமையும் சொல்ல வேண்டும். ஆக இங்கே தான் விவாதம் நடக்கும், நன்மையும் சொல்ல வேண்டும், தீமையும் சொல்ல வேண்டும். அடுத்தது நீங்கள் கருத்துரைத்திடுக, விளக்கிடுக என்பது அந்த கொடுக்கப்பட்ட தலைப்பை மாணவர்கள் விரிவாக எழுதலாம், அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்கள் அவர்கள் அனுபவித்த கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சான்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், முப்பாட்டனார்கள் சொல்லிய கருத்துக்கள் கூட அவர்கள் எடுத்துக்கொண்டு அதையும் அவர்கள் விளக்கி சொல்லலாம். சரி, இறுதியாக ஒன்று, உமது நிலைப்பாட்டினை நிறுவுக. இது முழுக்க முழுக்க மாணவர்கள் தங்களுடைய அறிவின், சிந்தனையின் முதிர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு கட்டுரை. இங்கு அவர்களுடைய அனுபவம் என்ன, அவர் எதை கற்றிருக்கிறார்கள், எதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு அவருடைய அனுபவத்தை தலைப்புக்கு ஏற்றவர், அது முக்கியம், தலைப்புக்கு ஏற்றவாறு அங்கே சொல்லி முடிக்க வேண்டும். சரி, இப்பொழுது மாணவி டிவ்யா அவர்கள் எத்தனை கருத்து எழுதுவது என்றெல்லாம் கேட்டார்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒரு மாதிரி கட்டுரையை நாம் பார்ப்போம். இந்த மாதிரி கட்டுரை மாணவர் யாரும் வாசிக்க தயாராக இருக்கிறார்களா? பிரியலட்சுமி, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வாசிங்க. கேள்வி எனக்கு தெரியவில்லை.
கேள்வி தெரியவில்லை. பரவாயில்ல, நான் நானே வாசித்து விடுகின்றேன். சரி, தற்போதைய சூழலில் வேலையில்லா திண்டாட்டம் இளையோர் மத்தியில் அதிகரித்து வருகிறது. இதனை களைவதற்கான வழிவகைகளை ஆராய்க. சரி சுரேஷ், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. இந்த கேள்வி உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. பரீட்சை தாளில் தேர்வு தாளில் கேள்வி பார்க்கிறீர்கள். இந்த கேள்வி இதுதான் வரும் என்று நான் சொல்லவில்லை. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கின்றது. முதலில் நீங்கள் காண வேண்டிய சொல் எது? இதனை களைவதற்கான வழிவகைகளை ஆராய்க. கெட்டிக்காரமானவர். நல்ல வேலை, சரியா பதில் சொல்லிட்டு சரியா பதில் சொல்லிட்டீங்க. எஸ்டிபிஎம் எழுதி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் மிக சரியாக பதில் சொல்லிவிட்டீர்கள். ஆராய்க. ஆக மாணவர்கள் முதன் முதலில் ஒரு கேள்வியை பார்த்தவுடன் கேள்வியின் என்ன எதிர்பார்ப்பு என்பதை அடையாளம் விட்டுக் கொள்ள வேண்டும். ஆராய சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்தை, கொடுக்கப்பட்ட கருத்தை ஆராய வேண்டும். இப்பொழுது அடுத்த கேள்வி, எதை ஆராய வேண்டும்? மாணவர்கள் யாராவது பதில் சொல்ல முடியுமா? கேள்வி தெரிகின்றதா உங்களுக்கு? எதனை ஆராய வேண்டும்? சுந்தரேசன் சொல்லுங்க. வேலை இல்லாத திண்டாட்டம் ஒன்று, இளையோர் மத்தியில் இரண்டு, கேள்வி தெரியவில்லையா? கேள்வி தெரியவில்லை. இதனை களைவதற்கான வழிவகைகளை ஆராய்க. இதனை களைய வேண்டியதற்கான வழிமுறைகள், வழிவகைகள். சரி, ஆக மிக சரியாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆக இங்கே ஆராய்க என்று சொல்லும் பொழுது எதனை ஆராய வேண்டும்? எதனை ஆராய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று வேலையில்லா திண்டாட்டம். எப்பொழுது? இன்றைய சூழல். ஆக இன்றைய சூழல் என்ன? கோவிட் 19 கோரணி தொற்றில் நாம் எல்லாரும் இருக்கின்றோம். பல பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுகின்றது. ஏன்? நம்ம வீட்டில் கூட நடந்திருக்கிறது. அது யாரு? இளையோர். இளையோர் மத்தியில் இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கின்றது. இதை களைவதற்கான வழிவகைகளை ஆராய்க. இதுதான் கேள்வி. ஆக கேள்வியை நன்கு புரிந்து கொண்டீர்கள் என்றால், நன்கு விளங்கி கொண்டீர்கள் என்றால், கேள்வி எதிர்பார்ப்பு என்ன, என்ன கூறுகள் என்பதை முதலில் திட்டமிட்டு கொண்டீர்கள் என்றால், அதற்கான சட்டகம் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால், அரை மணி நேரத்தில் எழுதி முடித்து விடலாம். அவ்வளோ சுலபமான கேள்விகள். சரி, இப்பொழுது அடுத்த நிலைக்கு நான் சொல்வதற்கு முன்பு, இந்த முன்னுரை பார்ப்பதற்கு முன்பு டிவியாக கேட்டிருந்தார்கள் என்ன, எப்படி, எத்தனை கருத்துக்கள் என்று சொன்னார்கள். ஆமாம். ஆக ஒரு கட்டுரையில் முன்னுரை கண்டிப்பாக இருக்க வேண்டும். கருத்துக்கள் எத்தனை இருக்க வேண்டும்? 5 கருத்துக்கள். 4 கருத்துக்கள் போதுமானதா? இல்லை, 5 கருத்துக்கள் எழுத வேண்டும். 6 கருத்துக்கள் எழுத வேண்டுமா? எழுதலாம், ஆனால் உங்களுக்கான நேரம் இருந்தால் செய்யலாம். ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது என்று சொன்னால் 6 கருத்துக்கள் எழுதலாம். ஆனால் 5 கருத்துக்களை மிக சரியாக, மிக முறையாக எழுதிவிட்டீர்கள் என்றால் அதுவே போதுமானது. 6வது கருத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியாக முடிவுரை. ஆக ஒரு கட்டுரை அமைப்பே அவ்வளவுதான். முன்னுரை, 5 கருத்துக்கள், இறுதியாக முடிவுரை. சரியா? சரி, ஒரு சிறந்த முடிவுரை எப்படி, முன்னுரை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த முன்னுரை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய மாணவர்கள் அதிகமான சிந்தனை இருப்பதனாலும், அப்படியே அந்த கருத்துக்கள்லாம் அருவி போல கொட்டு போதுனாலும், ஆமாம், இந்த முன்னுரை மட்டும் ஒரு பக்கம் எழுதி வச்சிருப்பாங்க. முன்னுரை மட்டுமே ஒரு பக்கம்னா மற்ற கருத்துக்களுக்கு நம்ம எங்கே சார் போகிறது? கருத்து எழுதுக்கு நேரம் இருக்காது. முன்னுரை எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. பிள்ளைகள் எங்கேயே குறைஞ்சிரும் அல்லவா? ஆக இந்த முன்னுரையானது தலைப்புக்கு ஏற்றவர் அமைந்தாலே போதும். ஒரு 30-50 சொற்களுக்குள் போதும். மிக நீண்ட முன்னுரை நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு கருத்தும் தலைப்பை ஒட்டியே அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு, தனி மனித வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, இளைஞர்கள் பங்கு. கேள்வி என்ன கேட்டது? இளைஞர்கள். ஆக நம்மளுடைய முன்னுரையை சொல்லிட்டோமா, இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று சொல்லிவிட்டோம். அடுத்ததாக, இளைஞர்களுக்கு போதுமான வருமானம் இருக்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டால் வருமானம் இருக்காது. கேள்வியொட்டி நாம் சொல்லிவிட்டோம் அல்லவா? 3வது, வழி வகைகள் காண வேண்டும். ஸோ ஆக மிக ரத்தின சுருக்கமான ஒரு முன்னுரை, ஆனால் கேள்வியோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு முன்னுரை. அதாவது என்னன்னா, நீங்க முதல் சொன்னீங்க இல்லையா,
நம்ம தலைப்பில் வந்து மூன்று கூறுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் பார்த்த அந்த மூன்று கூறுகளையே வந்து முன்னுரையாக நம்ம சொற்களை வைத்து அடுக்கியிருக்கின்றோம். அப்படி தான் எனக்கு தெரியுது. அருமை, சரியாக கண்டு கொண்டீர்கள். ஆகவே மாணவர்கள் அப்புறம் தான் செய்ய வேண்டும். ஆகவே தேவையில்லாத கருத்துக்கள் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் மொழியணிகள் பயன்படுத்தலாம். தேவைப்பட்டால் அது கூட தொடர்புடைய மொழியணிகள் தான் பயன்படுத்தும். சில சமயம் மாணவர்கள் சொல்லிவிட்டார்களே என்பதற்காக வலிந்து புனை எழுதுவார்கள், அது தேவையில்லை. சரிங்களா? சரி, இது முன்னுரை பார்த்தோம். இப்போது கருத்து. ஆக ஐந்து கருத்துக்கள் இருக்க வேண்டும். இந்த ஐந்து கருத்துக்களிலும் ஐந்து விஷயங்கள் இருக்க வேண்டும். என்ன விஷயம் என்றால், முதலில் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் முதன்மை கருத்து ஒன்று இருக்க வேண்டும். இந்த முதன்மை கருத்தை விளக்கக்கூடிய துணை கருத்து இருக்க வேண்டும். சரி, ரெண்டு சொன்ன பிறகு இதற்கு விளக்கம் வேண்டும். ஒரு விளக்கம், ஏன் இந்த கருத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்ற ஒரு விளக்கம் வேண்டும். அடுத்ததாக அதுக்கான சான்று, என்ன சான்று, எங்கே இது படித்தீர்கள், யார் சொல்லியிருக்கா போன்ற சான்றுகளை சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக இன்றைய சூழ்நிலையில் இந்த கருத்து எவ்வாறு வெளிப்படுகின்றது என்ற ஐந்து விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு கருத்தையும் பார்த்தோம் என்றால் இந்த ஐந்து கூறுகள் அந்த ஒரு பத்தியில் ஒரு கருத்தில் இருக்க வேண்டும். இதுவே ஐந்து கருத்துக்களுக்கும் எழுத வேண்டும். திவ்யா கேட்ட எத்தனை கருத்துக்கள்? ஐந்து கருத்துக்கள். ஐந்து கருத்துக்களும் ஐந்து கூறுகள் இருக்க வேண்டும். முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, முடிவு. உங்களுடைய கட்டுரை, உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அழகாக இனிமையாக வாசிப்பவர்களுக்கு, திருத்துபவர்கள் ஆஹா என்று இருக்கும். நிச்சயமாக, நிச்சயமாக ரொம்ப அருமையாக வந்து ஒரு கட்டுரையில் எத்தனை பத்திகள் இருக்கணும், ஒரு பத்தியில் எத்தனை கருத்துக்கள் இருக்கணும், ஒரு கருத்துகளுக்கு எத்தனை கூறுகள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக ஆசிரியம் கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறத கேட்க கேட்க நானே தேர்வு கொக்காரலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. டிடிடிவி கேபிஎம், டிடிடிவி கேபிஎம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, சற்று முன்பு வந்து திவ்யா கேட்ட அந்த கேள்விக்கு ஆசிரியர் திருப்பீட்டர் அவர்கள் ரொம்ப அருமையாக பதில் சொன்னாங்க. அதை தொடர்ந்து நம்ம சுந்தரேசனும், அண்ணன் நானும் ஒரு கேள்வி கேட்கணும், ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன், எப்போ என்ன கேள்வி கேட்க விடுவீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க, அவரை சந்திப்போம். சுந்தரேசன் வணக்கம் அண்ணா. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான்கு பக்கங்களுக்கோ அல்லது 450 சொற்களுக்கு குறைவாகவோ இருந்தால் என்ன நிகழும், மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா? உங்களுக்கு 500 ரிங்கிட் அபராதம் விதிப்பார்கள். பரவாயில்லையா? இல்ல, நகைச்சுவைக்காக சொன்னேன். ஆசிரியர் சொல்லுவாங்க, சொல்லுங்க. கேள்விக்கு நன்றி. பெரும்பாலும் மாணவர்கள் இந்த சிக்கலில் இருப்பார்கள். ஏனென்றால் என்ன என்ன காரணம் இருக்க, நேரம் பற்றவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் 450 500 சொற்கள் எழுத வேண்டும், அல்லது 4-6 பக்கங்கள் எழுது. அதற்கு குறைந்தால் சொல்லுங்க, புள்ளிகளும் குறைக்கப்படும். நீங்க எழுறது குறைஞ்சா புள்ளிகள் கொடுக்கறதும் குறையும். ஆமா, ஏன்னா இது எனக்கு தெரியல, என்னுடைய அனுமானத்துல சொல்றேன். நம்ம குறைவாக எழுதும் போது ஒரு சில கருத்துகள் விடுபடலாம், சான்றுகள் விடுபடலாம், எடுத்துக்காட்டுகள் விடுபடலாம், அல்லது கருத்துக்களோ துணை கருத்துக்களோ விடுபடலாம். இதனால புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக குறையும், கண்டிப்பாக குறையும். ஆகவே மாணவர்கள் 450 500 சொற்களுக்குள் அல்லது 4-6 பக்கங்களுக்குள் கண்டிப்பாக எழுத வேண்டும். சுந்தரேசன், குறைவாக எழுதிடாதீங்க, கண்டிப்பாக நான் கேட்பேன் நீங்கள் எவ்வளோ எழுதினீங்கன்னு. சரி, ஓகே. இப்பொழுது முதன்மை கருத்தை நான் பார்த்தோம். முதன்மை கருத்தில் இருக்க வேண்டியது, உதாரணத்துக்கு இந்த கேள்வி, வேலையில்லா திண்டாட்டம், இளையோர் தொழில் திறன், கை தொழில், வியாபார தொழில் முழுமையாக ஈடுபட வேண்டும். அடுத்தது துணை கருத்து, இயற்கை வளமும் தொழில் வளமும் மிகுந்த நாடு நம் நாடு, நம் நாட்டை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும். சரி, ஆக இது துணை கருத்து. விளக்கம் என்ன சொல்கின்றது, நம் நாட்டில் இல்லாததா? உள்நாட்டு தொழிற்சாலைகளும் உண்டு, வெளிநாட்டு தொழிற்சாலைகளும் உண்டு, விவசாய நிலம் பயிர் செய்கின்ற நிலமும் உண்டு. அப்போ என்ன இல்லை இந்த திருநாட்டில்? ஓகே. சான்று, இளைஞர்கள் பல்வேறு தொழிற்துறைகளில் பயிற்சி பெற்று உள்நாட்டு வெளிநாட்டு தொழிற்சாலைகளில் வேலை செய்யலாம். ஆக நம்முடைய இளைஞர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தால்
வெளிநாட்டு வேலையாட்கள் நமக்கு எதற்கு? ஆமாம், சரி. ஆக இது சான்று. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிவு. இத்தகைய தொழில்கள் ஈடுபடும் போது இளையோர் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம். கேள்வி என்ன? கேள்வி என்ன சொன்னது? இளையோர்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட களைவதற்கான வழிகள். ஆக இளைஞர்கள் கைத்தொழிலோ அல்லது நிபுணத்துவ தொழிலோ அல்லது தொழில்துறையிலோ அவர்கள் ஈடுபட்டால் வேலையில்லா திண்டாட்டம் களையும் என்ற முதல் கருத்தை, வேலையில்லா திண்டாட்டத்தை களைவதற்கான வழிகளை சொல்லிவிட்டார்கள். தெளிவாக இருக்கின்றதா? ஆக இவ்வாறு தெளிவாக எழுத வேண்டும். ஆக நோக்கமெல்லாம் இந்த இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டத்தை எவ்வாறு களைவது என்று. சரி, சில சமயத்தில் மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா சுரேஷ்? இந்த முதல் பார்த்தமல்ல கைத்தொழில், அப்புறம் வியாபார தொழில், அதன் பிறகு அப்படியே வைத்துக்கொள்ளுமே மூன்று அல்லது நான்கு வகையான தொழில்கள், இந்த நான்கு வகையான தொழில்களையே நான்கு பத்திகளாக எழுதி விடுவார்கள். இங்கே நான்கு பத்திகள் எழுதினாலும் கூட இது அத்தனையும் ஒரு துறையை சார்ந்தது, தொழில் துறையை மட்டும்தான் சார்ந்தது. ஆக எத்தனை புள்ளிகள் கொடுப்பது? ஒன்றுதான், அவ்வளவுதான். ஒரு கருத்துக்கு ஐந்து புள்ளிகள் என்று சொல்லி ஐந்து புள்ளிகள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் மூன்று கருத்துக்கள் ஒரே துறையை சார்ந்த கைத்தொழிலோ நிபுணத்துவ தொழிலோ அல்லது வியாபார தொழிலோ, இதெல்லாம் தொழில் தான். ஆகவே ஒரே துறையை சார்ந்து நீங்கள் ஐந்து கருத்துக்கள் எழுதினாலும் கூட உங்களுக்கு ஆகக்கூடியது ஐந்து புள்ளிகள் தான். ஆக மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்வகை துறைகளை சார்ந்தது. பல்வகை துறைகள் என்றால் என்ன? இப்பொழுது தொழில்துறை பார்த்து விட்டோம், அரசியல் உண்டு, பொருளாதாரம் உண்டு, சமூகவியல் உண்டு, மொழி உண்டு, சமயம் உண்டு, அறிவியல் உண்டு, தொழில்துறை உண்டு, இப்படி பல்வகை துறைகள் இருக்கின்றன. இதில் தேவைப்படுவது ஐந்தே ஐந்து துறை தான். இந்த ஐந்து துறைகளை நீங்கள் அடையாளம் கண்டு ஐந்து கருத்துக்களை எழுதி பாருங்கள், உங்களுடைய கட்டுரை ஆஹா ஓஹோன்னு இருக்கும். சரியா? சரி, இதுதான் கட்டுரை எழுதுவது. முடிவுரை எப்படி இருக்க வேண்டும்? முடிவுரை, நான் மிக நீண்ட முடிவுரையும் இங்கே தேவையில்லை. சொன்னது போல 30-50 சொற்களுக்குள் இருந்தால் போதும். ஓகே, இங்கே பெரும்பாலும் முடிவுரை இரண்டு கூறுகளை அமைந்திருக்கும். ஒன்று, அந்த கருத்து பொதுமை உடைய கருத்தாக இருக்க வேண்டும். யார் படித்தாலும் சரி, நீங்கள் படித்தாலும் சரி, நான் படித்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண தொழிலாளி படித்தாலும் சரி, மிகப்பெரிய நிபுணத்துவர் படித்தாலும் சரி, அந்த கருத்து எல்லாருக்கும் பொதுமை உடையதாக இருக்க வேண்டும். இப்போ சாலை விபத்துன்னு வைத்துக்கொள்ளுமே, சாலை விபத்தில் சாலை பயன்படுத்த வாகன மூட்டிகள் சாலையை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முடிவை சொல்லிவிட்டீர்கள். சரி, அப்படின்னா ஒரு கேள்வி வரும், வாகன மூட்டிகள் மட்டும்தான் பார்க்க வேண்டுமா? பாதசாரிகள் கண்ணு மூடி போகலாமா? இல்லை. ஆகவே உயிர்களை அனைவரும் மதிக்க வேண்டும், உயிர்களை அனைவரும் போற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் அதே கருத்து, எனக்கும் அதே கருத்து. ஆக முடிவுரை என்பது அத்தகைய முடிவுரையாக அமைதல் வேண்டும். அல்லது ஒரு பரிந்துரை, அந்த பரிந்துரையை ஆய்வு செய்ய முடியும். ஏனென்றால் இவர்கள் படிவம் 6 மாணவர்கள், அடுத்த ஆண்டு பல்கலைக்கழகங்கள்லாம் திறந்து கிடக்கின்றன, இவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பல்கலைக்கழகத்தில் செல்லும் பொழுது ஆய்வு சிந்தனையில் அவர்கள் செல்ல வேண்டும். ஆக அந்த முடிவுரையானது அத்தகைய ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். சரி, கடைசி வாக்கியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அரசாங்கம் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி. இப்போ அரசாங்கம் என்ன செய்யும்? ஆஹா, நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்கள், நம்முடைய மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க வேண்டும்? எங்கே உருவாக்க வேண்டும்? ஏன் உருவாக்க வேண்டும்? யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு நாம் பரிந்துரை செய்கின்றோம், அரசாங்கம் அதை ஆய்வு செய்கின்றது. இதுதான் மிகச்சிறந்த ஒரு முடிவுரை. ஆக கட்டுரை இவ்வாறு நான் எழுத வேண்டும். இதை கேள்விகள் இருக்கா கட்டுரை பற்றி? எனக்கு தெளிவாக இருக்கு. மாணவர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? கேள்விங்களா? சொல்லுங்க கதீர். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ கட்டுரையில் விவாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து இரண்டு கூறுகள் பற்றி நம்ம பேசுவோம், நன்மையை பற்றியும் பேசுவோம், தீமையை பற்றியும் பேசுவோம். நம்மளோட முடிவுரை வந்து எதை வந்து மையமாக கொண்டு அமையணும்? இது முதல் கேள்வி. இன்னொரு கேள்வி, மொழி அணி நம்ம பயன்படுத்தும் பொழுது அது கருத்துக்கேற்ப அந்த மொழி அணி பொருந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்தலாமா, இல்லை தடைப்பை தான் அந்த மொழி பொருந்த வேண்டும்?
சரி, உங்கள் கேள்வி எனக்கு புரிந்தது, அதற்கான பதிலை பார்ப்போம். விவாதித்தல் என்பது நன்மையும் தீமையும் இருக்க வேண்டும். சரி, ஆக ஐந்து கருத்துக்கள் நாம் சொன்னோம். உங்களுடைய அனுபவம், நீங்கள் நன்மையை கருதி எழுதினீர்கள் என்றால் மூன்று நன்மைகள், அங்கே மூன்று நன்மைகள் எழுதிவிட்டு இரண்டு தீமைகள் நீங்கள் எழுதலாம். நீங்கள் முடிவு செய்துவிட வேண்டும். இந்த கட்டுரைக்கு எழுதுவதற்கு முன்பு நீங்கள் முதலில் முடிவு செய்ய வேண்டும், நான் நன்மையை பிரதிநிதிக்கின்றேனா அல்லது தீமையை சொல்லப்போகின்றேனா. தீமையை சொன்னீர்கள் என்றால் மூன்று தீமைகள் இருக்க வேண்டும், இரண்டு நன்மைகள். சில சமயத்தில் மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நன்மையை சொல்லிவிட்டு தீமையை ரெண்டு சொல்லிவிட்டு முடிவில் அது தீமையே என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே மாணவருடைய சிந்தனை முதிர்ச்சி அங்கே சற்று குறைவாக கிடைக்கின்றது. தீமையை சொன்னீர்கள் என்றால் முடிவில் கண்டிப்பாக தீமை, ஏனென்றால் மூன்று தீமைகள் சொல்லிவிட்டு இரண்டு நன்மைகள் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே தீமை அதிகமாக இருக்கின்றது, இங்கே முடிவும் அப்படி தான் அமைய வேண்டும். இது விவாதித்து எழுதுதல். ஆகவே மாணவர்கள் இதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் முதலில் முடிவு செய்து விட வேண்டும், அதுக்கேற்றவாறு உங்களுடைய நன்மைகள் அதிகமாக இருந்தால் முடிவுரையும் நன்மையாக இருக்கும், தீமைகள் அதிகமாக இருந்தால் முடிவுரையும் தீமையாக அதிகமாக. சரியா? சரி, இன்னொரு கேள்வி மாணவர்களை கேட்போமா? இல்லை, இன்னொரு கேள்வி என்ன கேட்டாரு சுந்தரேசன், இல்லை கதிர்மேகன், இன்னொரு மொழியணி. மொழியணி, மொழியணி பயன்பாடு. சரியா? தேவை இருந்தால் மொழியணிகள் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தினால் சிறப்பு. ஆனால் கட்டுரைக்கு தலைப்புக்கு ஏற்ற மொழியணிகளை பயன்படுத்த வேண்டும். திருக்குறளோ செய்யலோ இரட்டை கிளைவுகளோ மரபு தொடரோ அல்லது ஓமை தொடரோ எது 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 பொருந்துமோ அதை தான் பயன்படுத்தும் ஒழிய வலிந்து திணிக்கக்கூடாது, வலிந்து திணிக்க கூடாது. சரி, ஓகே, இது மொழியணிகளை பற்றிய விஷயங்கள். சரி, அடுத்தது நாம் இது கட்டுரை முடித்து விட்டோம். அடுத்தது பி பிரிவான கட்டுரைக்கான புள்ளிகள், ஐந்து கருத்துக்கள், ஐந்து புள்ளிகள், ஒவ்வொரு கருத்துக்கும் ஐந்து புள்ளிகள், ஆக மொத்தம் 25. மொழி நடை என்பது முத கதிர் மேகன் சொன்னது போல மொழியணிகள், மொழியணிகள் இருக்க வேண்டும், மொழி வளம் இருக்க வேண்டும். மொழி வளம் என்பது பிற மொழி கலப்பில்லாத ஒரு சொல். ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க, நான் பசார் மாலாம் போனேன், நான் எனக்கு சின்னாங்கு இல்லை என்பது ரொம்ப இயல்பான ஒரு மொழியாக போயிடுச்சு. ஆனால் அது மொழி கலப்பு. ஆகவே நல்ல தமிழில் எழுத வேண்டும். அடுத்ததாக கருத்து முதிர்ச்சி இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய நாடு என்ன என்று கேட்டால், ஒன்றாம் மாநிலம் சொல்லுவான், நம் நாட்டின் பெயர் மலேசியா என்று சொல்லுவான். அதையே ஒரு படிவம் ஆறு கேள்வி கேட்கும் போது, படிவம் ஆறு மாணவரின் நம்முடைய நாட்டின் பெயர் மலேசியா என்று சொன்னால் எங்கே அறிவு முதிர்ச்சி, எங்கே கருத்தின் முதிர்ச்சி? ஒரு சின்ன கேள்வி வரும் அல்லவா? ஆகவே நாம் என்ன சொல்லுவோம், இயற்கை வளமும் மக்கள் பல்லின மக்களும் கொண்ட நாடு மலேசிய நாடு என்று சொல்லும் பொழுது அங்கே அறிவின் முதிர்ச்சியும் கருத்தின் முதிர்ச்சியும் காண்கின்றோம். ஆகவே இந்த கட்டுரையில் அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பிழையின்மை, இலக்கணமோ அல்லது சொல்லோ வலிமிகு இடங்களோ பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல் எழுத வேண்டும். ஆக இது அத்தனையும் மொழி நடையில் புள்ளிகள் வழங்கப்படும். சரியாக கருத்துக்கு 25, மொழி நடைக்கு 25, மொத்த புள்ளிகள் 50 வழங்கப்படும். சரிங்களா? இது கட்டுரைக்கான பகுதி. சரி, அடுத்தது பி பிரிவில் நாம் செல்கின்றோம், இடைக்கால இலக்கியம். இங்கே இரண்டு கேள்விகள், பாடப்பகுதி முதலே நம்ம பார்த்து விட்டோம், இரண்டு கேள்விகள் இருக்கும். ஒன்று நீண்ட கேள்வி, மற்றொன்று இடம் சுட்டி விளக்குதல். இந்த நீண்ட கேள்விக்கும் இடம் சுட்டி விளக்கலும் 25 புள்ளிகள் 25 புள்ளிகள் தான். இந்த நீண்ட கேள்வி எழுதும் பொழுது மாணவர்கள் கேள்வி அணுகுமுறை, இங்கே 300 எழுத வேண்டும். புகழப்பட்ட திருவள்ளுவரை பற்றி நான்கு விஷயம்தான், திருவள்ளுவர், திருக்குறள், இது அறத்துப்பால், இல்லறவியல், அதிகாரம், புகழ், அதிகாரம் 24, முன்னுரையில் அவ்வளோதான் சொல்வார்கள். கருத்துக்கள், இங்கே மாணவர் முதலே திருக்குறள் சொல்லிவிட்டார்கள். கருத்துக்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும். முதலில் ஈகையின் பொருள், இப்போ ஈகை என்றால் ஈகையின் பொருள் சொல்ல வேண்டும். ஒரு திருக்குறளை அங்கே மாணவர்கள் அவசியம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஈதல் செய்வதனால் ஏற்படுகின்ற முறைமை, எவ்வாறு ஈதல் செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும் என்பதற்கு மூன்று குறள்கள் இருக்கின்றன. ஒரு குறள் ஞாபகத்துக் கொள்ளலாம், ஈதல் செய்வதால் ஏற்படும் சிறப்பு. இரண்டு குறள்கள் இருக்கின்றன. ஒன்று இயாமையினால், அப்படி ஈதல் செய்யவில்லை என்றால் ஏற்படும் குற்றம் என்ன என்று சொல்வதற்கு மூன்று குறள்கள் இருக்கின்றன. சரி, நிச்சயமா வந்து இந்த ஈகை, புகழ், குறள், அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் இரண்டு விஷயங்களை வந்து மாணவர்கள் கண்டிப்பா படித்து
இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு அளவுக்கு தேர்வு ஆகியிருப்பாங்க. நிச்சயமாக இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம மாணவர்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கும் நேரம் பற்றாக்குறையாக போகிவிட்டது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ஆக மாணவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம வந்து வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் தேர்விற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், சரிங்களா? நன்றி. ஆசிரியர் திரு பீட்டர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் இந்த வேலையில் நம்ம டிடிடிவி சார்பாக எங்களது நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஆக இன்றைக்கி நமக்கு நேரம் அந்தளவுக்கு பற்றவில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்தால் நம்ம நிறைய விஷயங்களை மாணவர்கள் சந்திப்போம். ஆக நிச்சயமாக மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்திருப்போம். ஆக விடைபெறும் நேரம் வந்து விட்டது. விடைபெறுகிறேன். நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன். நன்றி, வணக்கம். நன்றி. டிடிடிவி கேபிஎம். என் பேர் ஜெயா, நான் வெளிப்போட இருக்கோம். என் மக பேர் கௌசல்யா. அவங்க வந்துட்டு தமிழ் எடுத்திருக்காங்க. தமிழ் வந்து எஸ்டிபிஎம் செய்கிறாங்க. இப்போ எஸ்டிபிஎம் செஞ்சு நல்லா ஒரு முன்னேற்றம் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ எஸ்டிபிஎம்மில் வந்து ஏ எல்லாமே ஏ எடுத்திருக்காங்க. இலக்கணம் இலக்கியம் எல்லாம் செஞ்சு ஏ எடுத்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ இந்த டிடிடிவி வந்து கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எஸ்டிபிஎம் எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு டிடிடிவியில் படித்து இருந்தும் கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க. உதவியாக இருக்கும் பல்கலைக்கழகம் போகிறதுக்கு தமிழ் நல்ல உதவியாக இருக்கும் எஸ்டிபிஎம் எடுத்தா. அதனால் அவங்க நல்ல எஸ்டிபிஎம் செஞ்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி சுப்பிரமணியம். எஸ்டிபிஎம் தேர்வு எடுக்கிறது ஒரு நல்ல முடிவு மாணவர்களுக்கு. இந்த கோவிட் காலகட்டத்தில் மாணவர்கள் பரீட்சை எழுதுறது எப்படின்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாங்க. எஸ்டிபிஎம் பரீட்சை எழுதுறது எப்படின்னு தெரியாமல் தவிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்வு எழுதுகிற அணுகுமுறை மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வேலையில் நான் கல்வி அமைச்சுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் வந்து மதுரவி. என் மக பேர் வந்து ஜெயசுதா. அவங்க வந்து எஸ்டிபிஎம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிபிஎம்மில் வந்து அவங்க தமிழ் எடுத்திருக்காங்க. தமிழ் எடுத்திருக்கிற வசதி அவங்க யூக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யூவில் வந்து நிறையா பாடங்கள் வந்து தமிழில் செய்யலாம். அடுத்தது வந்து இந்த கோவிட் டைமில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இந்த டிடிடிவி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாகவும் ரொம்ப பயனடைஞ்சாங்க அந்த டிடிடிவியில். அதனால் இந்த டிடிடிவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.